Welcome to BUCA, a premier institute for competitive and entrance exam. Like SBA clerk means kind of a square puzzle with one variable. Adha dhaan paaka porom. Question kulla poidalam. Question enna nu pathina, in a meeting, 8 delegates of ABCDEFGH of different countries are sitting around a square table facing the center, not necessarily in the same order. So facing center dhaan. So adhu oru periya vishayama illa. Facing center. And not necessarily in the same order. Each of them like belongs to different countries. என்ன countries கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் டேபிள்ன்றதுனால நான் ஸ்கொயர் டேபிள் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஸோ கார்னரில் ஒரு நாலு பேர், தென் வந்து மிடில் சைடில் நாலு பேர். ஸோ இந்த பாயிண்ட் ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன பாருங்க. ஸோ அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம படிக்க போகிறோம். எஃப் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ த டெலிகேட் ஆஃப் யூஏஇ. ஸோ எஃப் சிட் செகண்ட் டு த ரைட். ஸோ இப்போ நான் யூஏஇ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபேசிங் சென்டர் இல்லையா, ஒரு பிரச்சனை இருக்காது. இது எல்லாமே ஃபேசிங் சென்டர்னா இது ஒரு பாயிண்ட்டில் நம்ம அதை மைண்ட்லேயே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது வரைஞ்சி நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எஃப் எங்கே இருக்காருன்னா செகண்ட் டு த ரைட், எஃப் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூஏஇ. தென் ஜப்பான் இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் த டெலிகேட் ஆஃப் யூஏஇ. ஸோ ஜப்பான் இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் த டெலிகேட் ஆஃப் யூஏஇன்னு சொல்லும்போது, ஸோ ஜப்பான் மேபி இங்கே வரலாம், தென் வந்து இங்கே வரலாம். ரெண்டு கேஸ் இருக்குது. இந்த உடனே நீங்கள் ரெண்டு நம்ம பாசிபிலிட்டி கேஸ் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். தென் ஃபர்தராக டூ பீப்புள் சிட் பிட்வீன் த டெலிகேட் ஆஃப் ஜப்பான் அண்ட் பி. ஸோ ஜப்பான் அண்ட் பி, ஜப்பானுக்கும் பிக்கும் நடுவில் ரெண்டு பேர் ரைட். பெட்டர் ட்ரை பண்ணுவோம். ஜப்பான் இங்கே இருக்காரு, ஜப்பான் இங்கே இருக்காருன்னா ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இங்கே பி. ஸோ வாய்ப்பு இல்லை, ரெண்டு ஸ்பேஸ் விட்டு பி இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜப்பான் இங்கே இருந்திருந்தா ரைட் ஓகே. தென் ஜப்பான் இங்கே இருந்தால் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு பி இங்கே வரும், அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பேஸ் விட்டு பீங் வரும். ஸோ பி இந்த ரெண்டு பொசிஷனில் தான் ஆக்குப்பே ஆக போகுது. ஜப்பான் இந்த ரெண்டு பொசிஷனில் ஏதோ ஒன்று. ஓகேவா, இப்போ பார்ப்போம். சி அண்ட் இஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ சி அண்ட் இஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஈச் அதர், பக்கத்து பக்கத்தில் வராங்க. ஓகே, நெய்தர் சி நார் இ இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் எய்தர் பி ஆர் த டெலிகேட் ஆஃப் யூஏஇ. ஸோ சரியான பாயிண்ட் இது. ஸோ சியும் இயுமே பக்கத்தில், அதாவது யார் பக்கத்தில் வரக்கூடாது, பி பக்கத்துலேயும் வரக்கூடாது, யூஏஇ பக்கத்துலேயும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைக் நான் ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதை அப்படியே லிங்க் பண்ணுறேன். ஜப்பான் பி இங்கே எடுத்துக்கிட்டேன்னா பிஇ எனக்கு இங்கே தான் போட்டாகணும். ஸோ ஜப்பானுக்கு பக்கத்தில் வரக்கூடாது இல்லையா, ஜப்பான் பக்கத்துலேயும் பி பக்கத்துலேயும் வரக்கூடாது, பி பக்கத்துலேயும் யூஏஇ பக்கத்துலேயும் வரக்கூடாது ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், பாசிபிள் இங்கே வரக்கூடாது, சிஇ இங்கே வராது, சிஇ இங்கேயும் வராது. அப்போ இந்த கேஸ் வர வாய்ப்பு இல்லை, ஜப்பான் பி இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கண்டிப்பாக ஜப்பான் இங்கே கிடையாது. ஓகே, ஸோ ஜப்பான் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, ஜப்பான் இங்கே அப்படின்னா பி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சரி, பி இங்கே நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சிஇ இங்கே வர வாய்ப்பு இல்லை. ரெண்டு பேர் கன்சிகூட்டிவ் பொசிஷன் இல்லையா, அடுத்தடுத்த பொசிஷன். ஸோ இங்கேயும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ டெஃபினட்டாக பி இங்கே கிடையாது. ஸோ அந்த காரணத்தினால நான் பி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிஇ எங்கே வேணால் வரலாம், சிஇ சிஇ எங்கே வேணாம். ஸோ அது நான் நம்ம டெசிஷன் தான், பார்ப்போம். சிஇ இங்கே தான் வரும் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, த டெலிகேட் ஆஃப் த டெலிகேட் ஆஃப் சிங்கப்பூர் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி, ஹூ இஸ் த டெலிகேட் ஆஃப் கனடா. ஸோ டி வந்து கனடாப்பா, அவரோட செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்கன்னா சிங்கப்பூர் ரைட். நல்ல பாயிண்ட் அது, ஞாபகம் வச்சுப்போம். செகண்ட் ரைட் ரைட் ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜி இஸ் த டெலிகேட், ஜி அண்ட் த டெலிகேட் ஆஃப் பிரேசில் ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஜியும் டெலிகேட் ஆஃப் பிரேசில், ஜி அண்ட் த டெலிகேட் ஆஃப் பிரேசில் ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஈச் அதர், பக்கத்து பக்கத்தில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பி இஸ் நாட் த டெலிகேட் ஆஃப் பிரேசில். ஸோ பி இஸ் நாட் த டெலிகேட் ஆஃப் பிரேசில். ஸோ இங்கே பிரேசில் வராது, வரக்கூடாது. ஓகே, பிரேசில் ஓகே வரக்கூடாது. ஓகே, தென் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பி இஸ் நாட் த டெலிகேட் ஆஃப் பிரேசில். ஓகே, ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் சி அண்ட் டி. ஆ சூப்பர், ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் சி அண்ட் டின்றாங்க. சிக்கும் டிக்கும் பக்கத்தில் ஒரே ஒரு ஆள் தான் ரைட். இங்கே யூஸ் பண்ணுவாங்களேன் ரைட். சி நான் சப்போஸ் சியை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், இ எங்கேன்னு அசியூம் பண்ணுறேன். சி இங்கே இருந்தால் டி இங்கே வந்தாலும், டி இங்கே வந்தாலும் கண்டிப்பாக அப்போ சி இங்கே கிடையாது. ஸோ இ இங்கே தான், தென் சி இங்கே தான் ரைட். அப்படி இருக்கிற கேஸில் டி இங்கேயும் வரலாம், டி இங்கேயும் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். டிஏ ரிலேட் பண்ணி ஏதாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெச் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த டெலிகேட் ஆஃப் ரஷ்யா. ரஷ்யாவோட தேர்ட் லெஃப்டில்
போகிறாங்க. ஸோ ரஷ்யா இருக்காங்க அப்படின்ற கேஸில் தேர்ட் லெஃப்ட் தான். ஸோ இது நம்ம சொல்லாமா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை, தேர்ட் லெஃப்ட். ஓகே, தென் இந்த பாயிண்ட் த டெலிகேட் ஆஃப் யூகே இட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த டெலிகேட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏவோட செகண்ட் லெஃப்டில், யா, ஸோ யூஎஸ்ஏவோட செகண்ட் லெஃப்டில் யூகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் லெஃப்ட், ரைட், எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான். ஸோ பார்ப்போம் அடுத்த விஷயங்கள். ஸோ சி அண்ட் டி, என்ன டி, டியை பற்றி யோசிச்சாங்க. ஸோ டி வந்து என்ன, ஆ ரைட், சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு ஆள் தான், இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம்னு யோசித்தோம், பட் டி ஃப்ரம் கனடா இல்லையா, ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ டி இங்கே தான், கனடா இங்கே வர போகிறாங்க. கனடா வந்து வந்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் லெஃப்ட், சாரி ரைட்டில் சிங்கப்பூர், செகண்ட் ரைட்டில் சிங்கப்பூர் இல்லையா. அந்த பாயிண்ட் ஒரு தடவை படிச்சு, இந்த டெலிகேட் ஆஃப் சிங்கப்பூர் சிக்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி, செகண்ட் டு த ரைட். ஸோ ரைட் டைரக்ஷன் தான் இங்கே தான் வரணும் இல்லையா, சிங்கப்பூர் ரைட், இங்கே சிங்கப்பூர் இருக்காங்க ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜிஎன் பிரேசிலாக இருக்கும் இம்மீடியட் நீங்கள். ஸோ நம்ம இங்கே ஜியை இங்கே பிரேசில்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஜி இங்கே பிரேசிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே ஜி இங்கே பிரேசில், பிரேசில் இங்கே வரக்கூடாதுன்ற காரணத்தினால. ஸோ அப்போ கண்டிப்பாக ஜி இங்கே தான், பிரேசில் இங்கே தான் இல்லையா ரைட். தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, ஸோ ஜிஎன் பிரேசில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டி கேனடா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஆள் தான், இந்த பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணிட்டோம். ஹெச்சுக்கும் ரஷ்யா, ரஷ்யாவோட ரஷ்யாவோட தேர்ட் லெஃப்டில் ஹெச்சிருக்காங்க, ரஷ்யாவோட தேர்ட் லெஃப்ட் ஹெச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும், ஹெச்சு நாம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாமா, ரஷ்யா இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கா ரைட், இங்கே ஹெச்சு நாம எடுக்க வாய்ப்பு இருக்கான்னா கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஹெச் இங்கே, ஸோ ரஷ்யா இங்கே இருக்கலாம் இல்லையா, ரஷ்யாவோட தேர்ட் லெஃப்ட் ஹெச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணியாச்சு. யூகேவோட, சாரி யூஎஸ்ஏவோட செகண்ட் லெஃப்டில் யூகே ரைட், இருக்கிற ஒரே ஒரு பொசிஷன் இது தான். ஸோ யூஎஸ்ஏவோட செகண்ட் லெஃப்டில் யூகே ரைட், ஆல்மோஸ்ட் டன். ஸோ இதுதான் ஈஸி ப்ராப்ளம், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் ஆகுது, என்ன லெட்டர் அது அப்படின்றத பாருங்கள். ஸோ என்ன லெட்டர், ஏபிசிடி ஏ தானா ரைட், ஏ தான் மிஸ் ஆகுது, ஏபி சிடிஇஎஃப் ஜிஹெச் ரைட் ஓகே. ஸோ இதுதான் பசில், பசில முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஐடியா கிடச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். தேங்க்யூ.